தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கணமும் மகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு பிச்சை கொடுங்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு பிச்சை கொடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். லூக்கா 11:41 லூக்கா 12:33 உங்களுக்கு உள்ளவைகள் எடுத்து பிச்சை கொடுங்கள் என்றும் உங்களில் உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள் என்றும் அவர் பிச்சை கொடுக்கிற காரியங்களை குறித்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னதோடு பொதுவான மக்களுக்கும் அதை சொன்னார். இன்றைய காலத்திலே உலகத்திலே 750 to 800 crore வரை மக்கள் தொகை இருக்கிறார்கள். அதிலே வெளிநாடுகளையும் கூட பிச்சை எடுக்கக்கூடிய பணக்கார நாடுகளையும் கூட பிச்சை எடுக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள். சிலர் அதை தொழிலாகவே நடத்தி கொண்டு வருகிறார்கள். சிலர்கள் ஏமாற்றி பிச்சை எடுக்கிறார்கள். நம்முடைய இந்திய ஜனத்தொகையிலே 135 crore ஏறக்குறைய 400,000 பேர் பிச்சை எடுக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வுல கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த 400,000 85,000 பேர் நன்றாக படித்தவர்கள், நன்றாக ஆங்கிலம் பேசக்கூடிய அறிவாற்றல் உள்ள மக்கள் என்று அதிலே சில ஆய்வு சொல்லுகிறார்கள். இந்த மக்கள் தொகையிலே இந்த பிச்சை எடுக்கக்கூடிய அந்த தொகையிலே ஏறக்குறைய ஒரு 10 பிச்சை எடுக்கக்கூடிய மக்களை 10 காரியங்களில் பிரிக்கிறார்கள். ஒன்றாவதாக சிறு குழந்தைகளை வைத்து பிச்சை எடுப்பது. சிறு குழந்தைகளை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு இரக்க குணம் உண்டாகும். அந்த இரக்கத்தின் அடிப்படையிலே அந்த பிள்ளைகளுக்கு பிச்சை கொடுக்கிறார்கள். பிள்ளைக்காக பிச்சை எடுக்கிறார். ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 500 to 1,000 சம்பாதிக்கக்கூடிய அளவுல இன்றைக்கு 2,000 சம்பாதிக்கக்கூடிய அளவுல உள்ள மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. 2,000 மாசத்துல ஏறக்குறைய 60,000 to 50,000 சம்பாதிக்கிற அளவுல இருக்கிறதுனால இதை வந்து தொழிலாகவே அநேகர் செய்கிறார். இரண்டாவதாக காயப்படுத்துதல், குருடு செய்வது, நொண்டியாக்குவது, மொடமாக்குவது, இந்த காரியங்களை சிலருக்கு செய்து, குறிப்பாக பிள்ளைகளுக்கு செய்து அதை வைத்து சிலர் பிச்சை எடுக்கிறார். இந்த மாதிரி ஆட்களை நம்ம பார்த்துருக்கிறோம். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் வடந்தியர்கள் நிறைய பிச்சை எடுக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம் நம்ம தேசத்தில். மூன்றாவதாக மாற்றுத்திறனாளி நொண்டியை போல நொடவனை போல நடித்து பிச்சை எடுப்பது. நடிக்கிறார், கைகளை அப்படியே மறைத்து வைத்துக் கொண்டு நொண்டியை போல, கால்களை மடக்கி வைத்துக் கொண்டு உள்ளே கட்டிக்கொண்டு நொண்டியை போல கால்களை மடைத்துக் கொண்டு அந்த சின்ன சக்கர நாற்காலில் உட்கார்ந்து கால்களை கைகளை அப்படியே நகர்த்தி கொண்டே போய் பிச்சை எடுப்பது. அதெல்லாம் யாரும் ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் அப்படி கண்டுபிடிச்சு
விழிப்புணர்வு மக்களுக்கு உண்டாக்கி இருக்கிறாங்க. வெளிநாடுகளையும் சரி, நம்ம இந்தியா தேசத்திலையும் சரி, ஏமாற்றி மாற்றுத்திறனாளிகளை போல நடித்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு. பிச்சை எடுக்கிறதுல அதிக வருமானம். நாலாவது, சாமி பெயர்களை சொல்லி வேஷம் விட்டு பிச்சை எடுப்பது. முருகன் போல, பிள்ளையாரை போல, அனுமாரை போல வேஷம் போட்டு பிச்சை எடுப்பது. அத தெய்வ பக்தி உள்ளவர்கள் அந்த வேஷத்தை பார்க்கும் போது கடவுளை போல நினைச்சு அவங்களுக்கு பிச்சை கொடுக்கிறாங்க. எல்லா மதங்களையும் அது இருக்கு. இந்து மதங்கள்ல அவர்களுடைய சாமிகளை வேஷம் போட்டு பிச்சை எடுப்பது போல, இஸ்லாம் மதத்துல மயில் இறகை வைத்து சாம்பிராணியை போட்டு அந்த மயில் இறகையில வச்சு அடிச்சு அடிச்சு வீடு வீடா போய் அந்த கடை கடைகளா போய் பிச்சை எடுக்கிற காரியத்தை பார்ப்போம். கிறிஸ்தவ அடிப்படையில் எடுத்துக்கொண்டா, எந்த ஊழியமும் இல்லாம, எந்த சபையும் இல்லாம, பைபிளும் கையுமா ஊழியம் செய்யறேன்னு சொல்லி இயேசுவி நாம் பேரை சொல்லி வீடு வீடா போய் ஜபிக்கிற அநேக போலி ஊழியர்கள் எழும்பி விட்டார்கள். அதன் மூலமா அவங்க வீட்டுல 50-100 இப்படி 20-30 இப்படி வாங்கி இப்ப கிறிஸ்துமஸ்ல வீடு வீடா போய் காசு வாங்குறது மாதிரி வருடம் முழுவதும் அதுக்காகவே திரிகிற கள்ள சகோதரர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க மனப்பாடமா இந்துக்கள் சாமிகளை குறித்து சொல்லி பிச்சை எடுப்பது போல, இஸ்லாமிய மந்திரங்களை ஓதி பிச்சை எடுப்பது போல, பைபிள் வசனங்களை சொல்லி பாட்டு பாடி பிச்சை எடுக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகளும் போலி ஊழியர்களும் கள்ள சகோதரர்களும் நிறைய இருக்காங்க. எல்லா மதங்களையும் இருக்கிறாங்க. என் நாமத்தை தெரிந்து கொண்டு உங்களை வஞ்சிப்பார்கள் என்று மத்தேயு 24 அதிகாரத்தில் 4-5 இயேசு அன்றைக்கே அதை எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த மாதிரி காரியங்களை சொல்லி பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் நிறைய இருக்காங்க. 5வதாக, ஆசை வார்த்தைகளை பேசி பிச்சை எடுப்பது. ஆசை வார்த்தைகள்னா, நீங்க எங்க கம்பெனியில ஒரு 10,000 ரூபாய் கட்டினீங்கன்னா 1,00,000 ரூபாய் உங்களுக்கு விழுகும், அல்லது உங்க பேர்ல பரிசு விழுந்துருச்சு நீங்க வந்து வாங்கிட்டு போங்க, இவ்வளவு கட்டுங்க, இவ்வளவு கட்டினீங்கன்னா உங்களுக்கு அது அந்த 1,00,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். ஆசை வார்த்தைகளை தூண்டில்ல புழு போட்டு மீனை பிடிக்கிறது போல, ஆசை வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை ஆட்டையை போடுறது, அது ஒரு பிச்சைக்கு சமானம்தான். உலக மக்கள் அப்படி செய்கிறார்கள் சொன்னா, இயேசுவின் பேரை சொல்லிக் கொண்டு அநேகர் ஏமாற்றுகிறார்கள். அதுல நானும் ஒருவன் ஏமாந்தவன் தான். கொரோனா நிதிக்காக உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி ஒருவர் சொல்லி பதிவு கட்டணம் இவ்வளவு கட்டணம் சொல்லி சொல்லி என்னுடைய வீடியோக்கள்லாம் பார்த்து அதையே எனக்கு பழக்க மாதிரி பேசி இவ்வளவு சொல்லுகிற என்னையவே ஏமாத்தி இயேசுவின் பேராலே 1,500 ரூபாய் வரைக்கும் 3 மகன்களுக்கு என் பேங்கிலிருந்து கட்ட சொன்னாங்க. கட்டி இது வரைக்கும் விட இல்லை. அன்னையோட போன் கட் பண்ணவன் தான், இன்ன வரைக்கும் பதில் இல்லை. இந்த காசுகள்லாம் இந்த பணங்கள்லாம் அவனுக்கு நல்ல செலவாகாது, நல்ல ஆசீர்வாதமாக இருக்காது. சாபத்தில் ரொம்ப கேவலமான முறையில் தான் அவங்க செலவு பண்ணுவாங்க. அது அப்படி தான் வரும். இது ஏன் சொல்றேன்னா, எல்லாமே தரித்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓநாய்கள், ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாருன்னு சொல்லி
மத்தேயு 4:15 சொன்ன அந்த வார்த்தை, மத்தேயு 24:4-5 ஆகிய வசனங்களை சொன்ன வார்த்தை, அதுலயே 23:24 தெரிந்து கொள்ளப்பட்டவளையும் வஞ்சிக்கத்தக்க கிறிஸ்து அங்கே இருக்கார் இங்கே இருக்கிறான் எவன் சொன்னாலும் நம்பாதீங்கன்னு சொல்லி அன்னைக்கே இயேசு எச்சரித்தார். அந்த எச்சரிப்பை மீறி நாம மனசரை குறித்து எச்சரிக்கை இல்லாததுனாலே நாம அதை அகப்படுறோமே தவிர இயேசுவை குறை சொல்வதோ ஆண்டவர் நம்மளை இப்படி விட்டுட்டார் சொல்றதோ தவறான காரியம். அதுல என்னுடைய கவன குறைவு இருக்கு. என்னுடைய காரியங்களை புரிந்து கொண்டு ஆசை வார்த்தைகளை சொல்லி என்னையவே ஏமாத்துற அளவுல எத்தனையோ பேர் எழுந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஏமாத்தி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் நாட்டில தேசத்தில் இருந்து கொண்டுதான் இருக்குது. அவங்களை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆறாவதாக, நண்புடைய அன்பளிப்பு சேவை என்ற பெயரிலே பிச்சை எடுப்பது. ஒரு சேவை செய்யறோம், ரூபாய் கொடுங்க. படிக்கணும், ரூபாய் கொடுங்க. ஆசிரமம் நடத்துறோம், ரூபாய கொடுங்க. அன்பளிப்பு என்ற பெயர்ல கொடுங்க. இந்த மாதிரி ஏமாத்தி வாங்கக்கூடிய அளவுல சிலர் இருக்காங்க. உண்மையா செய்யக்கூடிய சிலர் இல்லாம இல்லை, ஆனா பலர் வந்து இந்த போர்வையிலே ஜனங்களை ஏமாத்தி சேவை என்ற போர்வையிலே முதியோர்கள் நடத்துறோம், சிறுவர்கள் நடத்துறோம், ஏழைகளுக்கு உதவுறோம் சொல்லி அவங்க பேங்க் நம்பரை கொடுத்து அறக்கட்டளைன்னு பேரை வச்சு எத்தனையோ பேரை ஆட்டை போடுற மக்கள் இருக்கிறாங்க. அது கேவலமான ஒரு பிச்சை. தர்மம் செய்யறேன், உதவி செய்யறேன்னு சொல்லி மற்றவங்கிட்ட கொள்ளையடித்து இவன் எல்லாத்தையும் நிரப்பிட்டு எலும்பு துண்டு மாதிரி போட்டு போட்டா எடுத்து ஜனங்களை ஏமாத்தி ஏகப்பட்ட இடங்கள் தனியோ அறக்கட்டளை இந்துலையும் சரி முஸ்லீமும் சரி குறிப்பா கிறிஸ்தவங்களை தான் அதிகமா இருக்கு. இப்ப பிரதமர் வந்து ஏறக்குறைய ஒரு 20 ட்ரஸ்ட மூடிட்ட கணக்கு கேட்கும் போது சரியா சொல்லாததுனால 20 ட்ரஸ்ட மூடிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி படுறேன். உண்மையா வேலை செய்யும் போது, உண்மையா தொண்டு செய்யும் போது கணக்கு வழக்கு கரெக்டா தானே இருக்கணும். யார்கிட்ட இருந்து வருது, எவ்வளவு ரூபா, எவ்வளவு செலவு, எவ்வளவு மிச்சம், அதான் ஆடிட்டர் ரிப்போர்ட். அதுலயும் பொய் சொல்லி ரிப்போர்ட் எழுதுற கள்ள ஊழியர்களும் உண்டு. ஆகவே ஏறக்குறைய வெளிநாட்டு மக்களை ஏமாத்தி வெள்ளக்காரங்களை ஏமாத்தி பிழைக்கிற ஒரு கூட்டம் சேவை என்ற பெயர்ல இந்தியா தேசத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அது ஒரு வகையான பிச்சை தான். ஏழாவதாக, ஜெபிக்கிறேன் என்று சொல்லி பிச்சை எடுப்பது. சில ஆளுங்க நல்லா ஜெபம் பண்ணுவேன், நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், ஜெபம் 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 சொல்லி ஜனங்களை ஏமாத்தி போய் சொல்லி ஜெபிக்கிறதுக்காக பணம் வாங்குறது அது என்ன வகையில நியாயம்? 24 மணி நேரம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நீங்க ரூபாய கட்டுங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டியது இல்ல. நாங்க ஒரு ஜெப பொங்கால் ஒரு திட்டம் வச்சிருக்கோம், இந்த திட்டத்துல உங்க பிள்ளைகளை சேர்த்துருங்க, இவ்வளவு ரூபாய கட்டிருங்க என்று சொல்லி ஜெபம் பண்றதுக்காக ரூபாய வாங்கி பணத்தை வாங்கி சம்பளத்துக்கு ஆளை போட்டு ஜெபிக்கிறோம்னு சொல்றது எவ்வளவு பெரிய மோசடி, எவ்வளவு பிச்சைக்காரத்தனம், அயோக்கியத்தனம். கடவுள் பேரால தெய்வ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிற செபிக்கப்பட்ட எத்தனையோ கள்ள ஊழியர்கள் பிரபலமாவே தெரியுறாங்க. மக்களும் அதை நம்பி கொடுக்கிறாங்க. உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க என்று இயேசு சொன்னார். நம்ம பிள்ளைகளுக்காக நாம அழாவிட்டா, நாம ஜெபிக்காவிட்டா இன்னொருத்தர் கண்ணீரோடு ஜெபிப்பான், அழுவான், மன்றாடுவான்னு சொல்லி எப்படி நம்ம நம்ப முடியும்? எப்படி அதை ஏத்துக்கிற முடியும்?
ஆகவே ஜெபிக்கிறேன் சொல்லி போய் சொல்லி பணம் வாங்குவதும் பணத்தை கட்ட சொல்வதும் ஒரு வகையான பிச்சை தான். எட்டாவதாக அதிகாரிகளை போல நடித்து, போலீஸை போல நடித்து, பேங்க் அதிகாரிகளை போல நடித்து பிச்சை எடுப்பது. எத்தனையோ நபர்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்க பேங்க் பேலன்ஸ சொல்லுங்க, உங்க நம்பரை சொல்லுங்க, இப்ப நாங்க நம்பர் மாத்திட்டோம், புது கார்டு தரப்போறோம், உங்க ஆதார் கார்டு நம்பரை சொல்லுங்க, உங்க ஏடிஎம் கார்டு நம்பரை சொல்லுங்கன்னு சொல்லி அதிகாரிகளை போல பேசி ஏமாத்தக்கூடிய அநேக ஆளுங்க, போலீஸை போல நடிச்சு மக்கள்கிட்ட பணம் வாங்குறது, இந்த மாதிரி எத்தனையோ பேர் அதிகாரிகளை போல நடித்து வந்தவங்க எல்லாம் இப்ப பிடிச்சி போலீஸ் அவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. சில ஆளுங்க சுதாரிச்சிருக்காங்க, சில ஆளுங்க வஞ்சம் இல்லாம ஏடிஎம் நம்பரை சொல்லி இருக்கிற பணமெல்லாம் இழந்திருக்காங்க. அது ஒரு வகையான பிச்சை தான். அடுத்து ஒன்பதாவதாக கூத்தாடிகள், நாடகம், சர்க்கஸ், சினிமா இவைகள் மூலமா பிச்சை எடுப்பது. அந்த காலத்தில் பாவகுத்துன்னு சொல்லி பொம்மை படங்களை லைட் வெளிச்சத்தில், பெட்ரூமாஸ் லைட் வெளிச்சத்தில் அப்படியே ஆட்டி ஆட்டி பிள்ளைகளுக்கு ஹரிச்சந்திர கதைகள், ராமாயண கதைகள், புராண கதைகள்லாம் படங்களாக வச்சு ஆட்டி ஆட்டி பாவகுத்துன்னு சொல்லி சொல்லி அதில் பிச்சை எடுப்பாங்க. அதன் பிறகு நாடகமாக அதை நடித்து பிச்சை எடுத்தாங்க. அப்புறம் சர்க்கஸாக மிருகங்களை வச்சு பிச்சை எடுத்தாங்க. தெருக்களில் கூட எத்தனையோ பேர் கயிறில் நடப்பது, சாட்டை எடுத்து அடிப்பது, சர்க்கஸ் மாதிரி மிருகங்களை காட்டி பணமாக்குவது, இவைகள் முழுவதும் கூத்தாடி என்று சொல்றோம். இந்த கூத்தாடியுடைய உச்சக்கட்டம் தான் சினிமா. இன்னைக்கு சினிமா வந்து பிரபலமாக இருக்கு. இன்னைக்கு அந்த காலத்தில் சினிமான்னு சொல்றது ஒரு கூத்தாடிக்கு ஒப்பனை தான். சினிமான்னு சொல்றதும் ஒரு ஒரு வகையான பிக்சர் தான். 50 காசு 1 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க. பல துளி பெருவெல்லாம் இப்படி நாடு முழுவதும் சினிமா பார்க்கும்போது 10 காசு 5 காசு அந்த காலத்தில் இருந்தது, 25 காசு 50 காசு இருந்தது, 1 ரூபா இருந்தது டிக்கெட்டு. இப்படி ஒவ்வொரு ரூபாயும் பிச்சை எடுக்கிற மாதிரி தன்னுடைய கூத்தாடித்தனத்தை காட்டி பிச்சை எடுத்து அதுவே கோடிக்கணக்கில் கடைசியில் அவங்களுக்கு மாறி விடுகிறது. இன்னைக்கு எடுத்துக்கொண்டா 100 கோடி சம்பளம் வாங்குறான் ஒரு படத்துக்கு, 5 கோடி வாங்குறான், 10 கோடி வாங்குறான். ஒரு பொம்பளை வாங்குது 5 கோடி 6 கோடி. அவங்களுக்கு பேர் வந்து சூப்பர் ஸ்டார் பேர். ஆனால் நடிகர்னு சொல்றதே அதனுடைய அர்த்தம் ஏமாத்துக்காரன், மாயக்காரன்னு பைபிளில் போட்டிருக்கு, வெளிவேடக்காரர்னு ஆர்சி பைபிளில் போட்டிருக்கு. தமிழில் நடிகர் என்று சொல்றது காரணமே பொய்க்காரன் அர்த்தம். நல்லா ரீல் விடுறடா அப்படி சொல்றாங்கல்ல, நல்லா நடிக்கிற நீ, நல்லா நடிச்சிட்ட நீ, ஏ என்கிட்டே நடிக்காத, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவைகள் முழுவதும் பொய்க்காரன், பொய். இப்ப நடிகர் எடுத்துக்கொண்டா அவ பேசுற வசனம் பொய், பாட்டு பொய், உடை பொய், நடை பொய், எல்லாமே பொய் தான். பாமர மக்கள் நமக்கு தெரியாம சிவாஜி பாட்டுன்னு சொல்றாங்க, எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டுன்னு நம்ம சொல்றோம். இன்ன வரைக்கும் மக்கள் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கான். அது எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டா? அது எழுதுனது ஒருவர், இசை அமைச்சர் ஒருவர், பாடினவர் ஒருவர், எல்லாமே அமைப்பெல்லாம் வேற ஆளுங்க. இவன் வாய்தான் அசைக்கிறான் பொய். இது எம்ஜிஆர் பாட்டுன்னு நம்ம எம்ஜிஆர் பாட்டுன்னு சொல்லிடுறமே, சிவாஜி பாட்டுனே சொல்லிடுறமே. அப்ப எந்த அளவுல ஏமாளிகளா மக்கள் இருக்கிறாங்க. இது ஒரு வகையான ஏமாத்தி பிச்சை வாங்குறது அர்த்தம் தான்.
ஏன்னா டீசெண்டா நாகரிகமா வேணா இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க, பத்மஸ்ரீ பட்டம் கொடுக்குறாங்க, பத்ம பூஷன் பட்டம் கொடுக்குறாங்க, பாரத ரத்னா பட்டம் கொடுக்குறாங்க. இப்ப இந்த நாடு எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட நடிகர்களையே நாடால மக்கள் ஓட்டு போடுறான்னா எப்படி அத இந்த மக்களை கணிக்கிறது? ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துக்காரன் இருக்கத்தான் செய்வாங்க. ஆகவே உலகமே நாடகம் மேடையா, கூத்தாடிகளுடைய கூடாரமா இந்த உலகம் என்னைக்கோ மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. ஆகவே கோடிக்கணக்கில் ஒரு படத்துக்கு அல்றான்னா சிறு சிறு 100 ரூபா 50 ரூபா இந்த மாதிரி பிச்சை வாங்கி அப்படியே ஜனங்க இது பண்ணி மொத்தமாக சேர்க்கிறதா, அது எல்லாத்துக்கும் பங்கு உண்டு. உழைச்சி சாப்பிட்றவன் 1 கோடி, ஏச்சி புனைக்கிறவன் 7 கோடின்னு ஒரு பழமொழி இருக்கு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 1 கோடி மக்கள் தான் உழைக்கிறான், 7 கோடி ஏமாத்தி தான் சாப்பிட்றான். இவங்க எல்லாம் பிச்சை எடுக்கிறதுக்கு சம்பந்தம், கேவலமான காரியம் இல்லையா? பெரிய பெரிய அதிகாரிங்க, பெரிய பெரிய மக்கள், கோடீஸ்வரர்கள் இந்த பிச்சை எடுக்கிறதுல அவங்களும் பங்கு உண்டு, உடந்த உண்டு. இவைகள் முழுவதும் கூத்தாடிகளுடைய ஆரம்ப சரித்திரமே தவிர வேற அல்ல. இது ஒரு வகையான பிச்சை தான் உலகத்தில். 10வதாக லஞ்சம் வாங்குவது இலவசங்கள் என்று சொல்லி மக்களுக்கு கொடுப்பது அல்லது வாங்குவது, மானியம் என்று சொல்வது, வரியின் சொல்லி மக்களை பொய்யாக சொல்லி ஏமாற்றி வாங்குவது, இவைகள் முழுவதும் நாட்டை ஒழிக்கவே முடியாது. லஞ்சத்தை எப்படி ஒழிக்க முடியும்? லஞ்சம் வாங்குவதே ஒரு வகையான பிச்சை தானே. 50,000 ரூபாய் மாசம் வாங்குறான் சம்பளம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து, அது பத்தாதா? 50 ரூபாய் 100 ரூபாய் பிச்சை எடுக்கிறான். ஒரு பாமர மக்கள் வந்தான்னா ஒரு 100 ரூபாய கொடுன்னு சொல்றான், 50 ரூபாய கொடுன்னு சொல்றான். அதுல எத்தனையோ பேர் மாட்டிருக்காங்க. மாசம் 30,000 40,000 வாங்குறவங்கலாம் 1,000 2,000 லஞ்சம் வாங்கி மாட்டி வேலையே இழந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. கேவலமான ஒரு பிச்சை இல்லையா? ஆடிக்காரில் வந்து வருவா பெரிய கோடீஸ்வரன், ஒரு சந்தையில் கூறு வச்சு ஒரு பாட்டியம்மா கத்திரிக்காய் வெங்காயம் உருளைக்கிழங்கு கூறு வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல போய் ஓசிக்கப்பா யாரு? ஆடிக்காரில் வந்து கோடீஸ்வரனா வர்றவன், இன்னும் கொஞ்சம் போடுமா, போடுமா, இன்னும் போடுமா, நல்லா நெருங்குமா, இன்னும் ஒரு காய் வேயுமா, அது ஒரு பிச்சை தானே. எத்தனையோ முதியோர்கள் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக சிறு தொழில் பண்ணுறாங்க, சின்ன சின்ன தொழில் பண்ணுறாங்க. அதை ஊக்குவிக்கிற வகையில் அவங்கள சந்தோஷமா ஒரு தாய் தகப்பனம் போல எண்ணி அந்த பொருளை வாங்கணும், இன்னும் உற்சாகமாக கூட அவங்களுக்கு சேர்த்து கொடுத்து அவங்களை ஊக்குவிக்கணும். இந்த மனிதாபிமானம் இல்லாம அதையும் நிறைய கொடுன்னு சொல்லி அங்கேயே அவனையும் ஏமாத்துறான்னா எவ்வளவு பெரிய பிச்சைக்காரன். பிச்சை எடுக்குமா பெருமானே, அதை புடுங்குமா அனுமானேன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி இன்றைக்கு அதிகாரிகள் ஏறக்குறைய ரோமர் 13வது அதிகாரத்தின்படி துக்கிரிகளுக்கே பயங்கரமா இருக்காங்களே தவிர நற்கிரிகளுக்கு அல்ல. சில அதிகாரிகள் மின்னாம்பூச்சி போல நேர்மை உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. நம்ம சகாய ஐயாவை பத்தி நமக்கு பொதுவா தெரியும். அரசியல் எடுத்துக்கொண்டா காமராஜர் கக்கஞ்சி, இன்னைக்கு எடுத்துக்கொண்டா நல்ல கண்ணுன்னு சொல்லி ஒரு ஐயா இருக்காரு. நேர்மையுள்ள அதிகாரிகள், நேர்மையுள்ள அரசியல்வாதிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா 99% இந்த மாதிரி லஞ்சத்திலையும் ஊழல்லையும்
பண ஆசைக்காக மக்களை ஏமாத்தி போற காரியங்கள் முழுவதும் ஒரு வகையான சுரன்றது, மக்களை பிச்சை எடுப்பது. இந்த காரியங்கள் தான், இந்த பத்து விதமான காரியங்கள் உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறதுனால கௌரவமான பிச்சை எடுக்கக்கூடிய கௌரவமான ஆளுகள் என்று சொல்லலாம். இதை ஒழிக்கவே முடியாது. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அது இருக்கத்தான் செய்யும். பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வுன்னு சொல்லி திமுக ஆட்சியிலே கருணாநிதி காலத்திலே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு, அவரால் முடியல. கஞ்சி தொட்டின்னு சொல்லி ஒன்று ஏற்பாடு பண்ணி யாரும் பிச்சை எடுக்கக்கூடாது, எல்லாருக்கும் வேலை வேலைக்கு வந்து சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லி சொன்னாங்க, முடியல. மதிய சாப்பாடு, மதிய உணவு என்று சொல்லி காமராஜர் பிள்ளைகளுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அதை முட்டை போட்டு ஆரம்பிச்சாரு. அப்புறம் அடுத்தடுத்து வர்றவங்க சத்துணவுன்னு சொல்லி அதை ஆரம்பிச்சாங்க. இப்படியே செஞ்சாலும் கூட உணவு காரியங்கள் இருந்தாலும் பிச்சை எடுக்கிற காரியத்தை நிறுத்த முடியல. சிலர் உண்மையிலேயே அனாதிகளா தெரியக்கூடியவர்கள் உண்டு, ஏமாத்தி தொழிலாகவே கொள்கிறவர்கள் உண்டு. இந்த பத்து விதமான கூட்டத்தில் உண்மை உள்ளவர்களை நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் நாம சொல்ல வேண்டிய விஷயம் இதுல என்னவென்றால், இப்படிப்பட்ட போலிகள் நிறைஞ்ச இந்த உலகத்திலே பிச்சை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஏன் சொன்னாரு, ஏசு ஏன் சொன்னாரு? இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு எப்படி பிச்சை கொடுப்பது? அது ஏமாற்றம் இல்லையா? பிச்சை எடுப்பதும் குற்றம், அது கொடுப்பதும் குற்றம் என்று சொல்லுகிறார்களே. ஆகவே இப்படிப்பட்ட மக்களை பிச்சை கொடுங்கன்னு சொல்லி நம்ம எப்படி ஊக்குவிப்பது, சொல்வது, பாவப்படுவது, இறக்கப்படுவது? இயேசுவும் அதை சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டா, இயேசு சொன்ன காரியங்கள் இந்த பத்து விதமான ஆள்களுக்கு அல்ல. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க. இந்த பத்து விதமான நபர்களுக்கு இயேசு சொல்லவில்லை. அப்படி என்றால் யாருக்கு சொன்னார் என்று கேள்வி கேட்டா, மத்தேயு 25 அதிகாரத்திலே 34 இருந்து 41 வசனம் வரை பாத்தீங்கன்னா, நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் நோய் உள்ளவனாக இருந்தால் நீர்ந்தேன், என வியாதியை வந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். சிறையில் இருந்தே என்னை பார்க்க வந்தீர்கள் என்று வலதுபுறத்தில் உள்ள நீதிமான்களை பார்த்து கடைசி ஜட்ஜ்மெண்ட்ல இயேசு சொல்லுகிறார். அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே, நாங்க எப்ப நீங்க அப்படி இருந்தீங்க, நாங்க செய்தோம் அப்படி சொல்லும் போது, இந்த சிறியர்களுக்கு ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்றார். சிறியர்கள் என்றால் இந்த உலகத்திலே சாப்பாடு இல்லாதவர்கள், துணி இல்லாதவர்கள், வியாதியில உள்ளவர்கள், வறுமையில வாழக்கூடியவர்கள், அநாதிகளைப் போல உண்மையா தெரியக்கூடிய மக்கள், சிறைவாசிகள். சிறையில் எடுத்துக்கொண்டு அது ஒரு ஒரு நரகமான வெளி உலகமே தெரியாதபடி மனைவி பிள்ளைகளை பிரித்தி செய்யாத குற்றங்களுக்காக எத்தனையோ பேர் நிரபராதிகள் அங்கே வாடுகிறார்கள். குற்றமே செஞ்சிருந்தால் கூட, தூக்குல போட்டாலும் கூட பரவாயில்ல, அதை விட கொடூரமான அனுபவம் சித்திரவதைய அங்கு அனுபவிக்கிறார்கள். சிறையில் இருந்தேனே, நீ பார்க்க வந்தீங்கன்னு இயேசுவே சொல்ற. சிறைவாசிகளுக்கு செய்யற உதவிகள், அநாதிகளுக்கு செய்யற உதவிகள், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பது, துணி இல்லாதவங்களுக்கு துணி கொடுப்பது, இதுதான் பிச்சை கொடுங்கன்னு சொல்ற. உங்களுக்கு உண்டானவர்களை விற்று பிச்சை கொடுங்க, விற்று கூட பிச்சை கொடுங்க என்று சொன்ன. அந்த காலங்களில் உண்டானவைகள்லாம் பயிர் வகைகள், கனி வகைகள், ஏதாவது வெள்ளாமையில் விளையிறதா, அதை விற்று கொடுக்கலாம். அப்படியே கொடுத்தா அவங்க அதை அனுபவிக்க முடியாது, பிச்சைக்காரங்களுக்கு தெரியாது. அதை விற்று நீங்கள் சாப்பாடை கொடுங்க. அதனால பிச்சைன்னு சொல்றதே அப்பத்தை பிச்சு கொடுத்த அந்த மாதிரி தான். பிச்சு கொடுப்பது தான் பிச்சை, இலவசம். அதனால எத்தனையோ பேர் இன்னைக்கு
உண்மையா கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அது அடையாளம் கண்டு சரியா பார்த்து நம்மளும் ஏமாறாதபடி உண்மையிலேயே அவங்க ஆதரவற்றவர்கள் பசியில் இருக்காங்க, குறிப்பா முதியோர்கள், திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகள், அவங்க தோற்றத்தை பார்த்தாலே நீங்க கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி அடையாளம் பாத்திரத்தை அறிந்து பிச்சை போடுன்னு ஒரு பழமொழி உண்டு. அவங்களை சரியா அறிஞ்சு அதை நீங்க உதவி செய்யணும். அதே சமயத்தில் ஏமாறக்கூடாது, இரக்கமா இருக்கணும், ஏமாறக்கூடாது. இந்த வகையில் தான் இயேசு சொன்ன பிச்சை கொடுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலே சங்கீத 109:10 என்னுடைய எதிரிகள் பிள்ளைகள்லாம் பிச்சை எடுக்கணும்னு சொல்லி ஒருத்தர் சாபம் கொடுக்குறான். பழைய ஏற்பாட்டு சோம்பேறி தான் பிச்சை எடுப்பாங்கன்னு சொல்லி நீதிமொழிகள் 20:4 சொல்லப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொண்டா யோவான் 9:8 8 பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு குருடனை இயேசு சுகப்படுத்தினார். லூக்கா 18:35 பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு குருடனை இயேசு சுகமாக்கினார். அப்போஸ்தலர் 3:3 பிச்சை எடுக்கக்கூடிய ஒருவனை சப்பானிய பேதுரு நடக்க செய்தார். ஆகவே பிச்சை எடுக்கக்கூடிய அந்த உண்மையான குருடர்களை, உண்மையான உழவர்களை, உண்மையான உள்ள அடையாளம் கண்டுகொண்டு அவங்க கண்களை திறப்பதோடு நடக்க பண்ணினார்கள். அந்த மாதிரி அற்புதங்கள் நாம் ஒருவேளை செய்ய முடியாவிட்டாலும் பிச்சை கொடுங்கள் என்று இயேசு சொன்னாரே, அதையாவது புரிஞ்சு அறிஞ்சு சரியான நபர்களுக்கு நாம் உதவி செய்வோமானால், இறக்கப்படுவோமானால், இறக்க குணமரம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த இரக்கத்துக்கு நம்ம பங்காளிகள் ஆகும். ஆகவே இந்த உலகத்தில் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போறதும் இல்லை. இந்துக்கள் மடங்கள்ல எத்தனையோ பேர் அன்னதானம் கொடுக்குறாங்க. வள்ளலார் தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் உணவு கொடுங்கள் என்றுதான் கட்டளையிட்டார். இன்னைக்கும் அந்த மடத்துல, வள்ளலார் மடத்துல இன்னைக்கும் உணவு கொடுக்குறாங்க. மதுரை திருப்புரகுன்றத்திலையும் மீனாட்சம கோயிலையும் அழகர் கோயிலையும் டெய்லி ஏழைகளுக்கு, சாமியார்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கிறிஸ்தவ திருச்சபைகள்ல ஏழைய கஷ்டப்படுகிற விதவிகள், முதியோர்களுக்கு தினமும் ஒரு 100 சாப்பாடு, தினமும் ஒரு 50 சாப்பாடு. ஒரு பெரிய சபைகளை சொல்றேன், கோடீஸ்வர சபைகள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் வருமானம் வரக்கூடிய சபைகளை சொல்றேன். செய்ய முடியுமே உங்களால? அந்த சாப்பாடை சாப்பிட வர்றான்னா இல்லாதவன் தான் வருவான், ஏழைதான் வருவான், திக்கற்ற பிள்ளைதான் வருவான், அனாதிதான் வருவான். அந்த மாதிரி காரியத்தை தான தர்மம் செய்யலாமே. குர்நேனி தான தர்மம் பரலோகத்துக்கு எட்டினது. உங்களுக்கு தசமமாக காணிக்க கொடுக்கறதுல தேவன் பிரியமா இருக்காருன்னு சொல்லி 2 9:7 நீங்க அதிகமா சொல்றதோடு கூட எபிரேயர் 13:16 யாரும் சொல்றது இல்லை, அன்றையும் தான தர்மம் செய்யவும் மறவாதீர்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பெரியமா இருக்கிறார்னு சொல்லியிருக்கேன். அதை பெரும்பாலான மக்கள் சொல்றது இல்லை. அதனால கிறிஸ்தவ திருச்சபைகள் அடையாளம் கண்டு ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்வதோடு உணவு கொடுங்க. வருஷத்துல ஒரு நாள் கொடுக்கறது இல்லை, கிறிஸ்துமஸ் புத்தாண்டுல பண்டிகை நாட்களில் கொண்டாடி கொடுக்கறது இல்லை. தினந்தோறும் பெரிய சபைகள் தான தர்மங்களை செய்ய மறக்கக்கூடாது. இவைகளில் தேவன் பிரியமா இருக்கிறார். சிறியவர்களுக்கு ஒருவன் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தி. பசி ஆத்துனீங்க, தாகத்தை போக்குனீங்க, வஸ்திரத்தை கொடுத்தீங்க,
என்னை விசாரிக்க வியாதியா இருந்தே விசாரிக்க வந்தீங்க. இந்த ஊழியங்கள்ல தாராளமா செய்யுங்க. அன்னை தெரசா அம்மாவுடைய தொண்டு உலகம் அறியும். ஆனா ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாவிட்டாலும் உலக பிரகாரமான சேவைகள் அந்த அம்மா செய்திருக்காங்க. ஆனா நாம ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் சுகமா இருக்க நாம விரும்பினா திக்கற்ற பிள்ளைகள் ஏழைகள் யாரா இருந்தாலும் சரி, எந்த மதமும் பார்க்காம ஜாதியை பார்க்காம எந்த மக்களுக்கும் உதவி செய்ய நம்ம நாடணும். பிச்சை கொடுங்கள் என்ற இயேசுவினுடைய கட்டளை வார்த்தை உலகம் முழுவதுக்கும் அதை இதை ஒழிக்க முடியாது என்பதனாலதான் அன்னைக்கே அவர் சொன்னார் கொடுங்க. அதனால எவ்வளவோ பணம் அநியாயமா போய்கிட்டு இருக்கு. ஏழை எளியவங்களுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுக்கறதுல நம்ம ஒன்று குறைஞ்சு போக மாட்டோம். உணவு கொடுத்துல குறைஞ்சு போக மாட்டோம். பீரோவில் நிறைய துணி இருக்கு, ஒரு பழைய துணியாவது ஏழைகளுக்கு கொடுக்கறது நம்ம குறைஞ்சு போக மாட்டோம். ஏன்றத செய்யுங்க. இல்லாதவர்களுக்கு கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக, இறக்க குணமுள்ள நமக்கு இறக்கம் செய்வாராக. பிச்சை கொடுங்கள் என்ற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இல்லாத ஏழைகளுக்கு நம்மளால இயன்றதை செய்து தேவனை மகிமைப்படுத்துவோம், அவரை பிரியப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.